நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றுவதற்கான அற்புதமான சுபிக்குழுவினுடைய 130 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜானது ஆரம்பமாகிறது. அதனை குறித்த தகவலை தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். SGT செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் பேப்பர் 1 2024 இந்த தேர்விற்கு சுபைக்குழுவின் சார்பாக டெஸ்ட் பேஜானது நம்ம நினைச்சிடும் ஸ்டார்ட் பண்ணுறோம். வருகின்ற இந்த வாரம் வருகின்ற சனிக்கிழமை முதல் இந்த தேர்வானது உங்களுக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் 3 நாட்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வானது நம்ம கொடுக்குறோம். திங்கட்கிழமை ஒரு தேர்வு உங்களுக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ஒரு தேர்வு, சனிக்கிழமை ஒரு தேர்வுன்னு 3 தேர்வுகள் வாரத்தில் 3 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு கொடுக்குறோம். எப்போ கொடுக்குறோம்னா வருகின்ற சனிக்கிழமை இதை ஆரம்பிக்கிறோம். ஆரம்பித்து மார்ச் மாதம் வரைக்கும் வாரத்தில் 3 நாள் இருக்கும். ஏன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் டேட்டு, அந்த அப்ளிகேஷனுக்கு உங்களை நீங்கள் தயார் பண்ணணும். இந்த தேர்வுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆகி ப்ரிப்பரேஷன் மைண்டுக்கு வரணும். ஸோ எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 மந்த் ஒரு 1.5 மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் 3 நாட்களுங்கிற ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நீங்கள் பிக்கப் பண்ணி வந்த பிறகு ஏப்ரல் 1, 2024 தினமும் தேர்வு, தினம்தோறும் உங்களுக்கு தேர்வானது நடைபெறும். 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் இந்த தேர்வானது இருக்கும். மொபைல் ஆப்ஸில் ஆன்லைன் ப்ளஸ் PDF ஏற்கனவே தேர்வு எழுதியிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இதனுடைய தகவல் தெரியும். ஆன்லைனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு நம்ம கொடுத்துருவோம். ஆன்லைனில் நீங்கள் எழுதி உங்களுடைய மார்க்கு உங்களுடைய ரேங்கை நீங்கள் ஆன்லைன்லேயே என்ன செஞ்சுக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அன்று PDF வந்து கொஸ்டினோட PDF கொடுத்துருவோம். ஸோ அந்த PDF ஓப்பன் பண்ணி OMR வச்சு நீங்கள் எழுதுனாலும் எழுதிக்கலாம். அடுத்த தேர்வு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு முந்தைய தேர்வினுடைய விடை குறிப்பு நம்ம கொடுத்துருவோம். அந்த விடை குறிப்பை வச்சு நீங்கள் செக் பண்ணி உங்களுடைய மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். ஸோ நீங்களே வந்து OMR எழுதுகிற பட்சத்தில் நீங்களே வேல்யூ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் எழுதும் போது அதுவே உங்களுக்கு வேல்யூ பண்ணி கரெக்டான கொஸ்டின் என்ன, தவறான கொஸ்டின் என்ன எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டும். ஸோ இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஆரம்பிக்கக்கூடிய இந்த தேர்வு 130 தேர்வுகள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ஆனது உருவாக்கியிருக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமோட டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, June 26 டென்டேட்டிவ் ஆனது. ஸோ அப்போ அந்த டென்டேட்டிவ்ங்கும் பொழுது உங்களுக்கு எக்ஸாம் தள்ளி போகின்ற பட்சத்தில் உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம், 11th and 12th தேர்வு இருக்கக்கூடிய அளவிற்கு நம்ம அடுத்து ஒரு ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்வோம், நீங்க TRB நடத்தக்கூடிய தேர்வு எழுதக்கூடிய நாள் வரைக்கும் இந்த பயிற்சியானது உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்குங்கிறதே இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த தேர்வினுடைய சிறப்பு அம்சம் இந்த டெஸ்ட் பேஜ் எப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த தேர்வானது உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கக்கூடிய வகையில உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4th standardல இருந்து சரிங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10th standard வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருப்போம், இதனுடைய தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் ப்ளஸ் PDFங்கிற ப்ராசஸில் நம்ம என்ன செஞ்சிருவோம், உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அப்போ 11th and 12th சரிங்களா, ஹையர் செகண்டரியில் 11th standard, அதே மாதிரி 12th standardக்கு கொஷின் பேங்கோட PDF தேர்வினுடைய இடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்கோட PDF வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், ப்ரொவைட் பண்ணிடுவோம். அப்போ 11th and 12th கண்டென்ட்டோட கொஷின் பேங்க் கிடைச்சிரும். 4th standardலேருந்து 10th standard வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸாம் எழுதக்கூடிய வகையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஷெட்யூலோட PDF லிங்கானது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கிறேன். நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம். சோ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பாடத்திற்கு உங்களுக்கு நம்ம இந்த தேர்வானது ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்து இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ்ங்கிற பேட்டர்ன்ல இருக்கும் சரிங்களா. சோ இந்த தேர்வு வேற என்ன பேட்டர்ன், இந்த தேர்வோட
வந்து ஹைலைட்ஸ் என்ன சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு டிஎன்டிஇடி சரிங்களா, டிஎன்டிஇடியில டிஆர்பி நடத்திய தேர்வினுடைய வினாவிட கடந்த முறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 37 தேர்வுகள், பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா 37 தேர்வாக 37 பேஜ் உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 நடத்திருக்காங்க. இந்த தேர்வுல இருந்தோம் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினுடைய ரிவிஷன், நீங்க அந்த கொஸ்டினை ரிவிஷன் பண்ணி தேர்வை எழுதக்கூடியவருக்கு அதையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஷெட்யூலா கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம டேம் வைஸ் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா, டேம் வைஸா நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸா டெஸ்ட், அப்புறம் ஜாயினிங் டெஸ்ட், ஃபுல் மாடல் டெஸ்ட் சொல்லி 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு இந்த தேர்வு கிட்டத்தட்ட 130 தேர்வுகளை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உருவாக்கி கொடுத்துருக்கோம். சோ முதல் தேர்வு தமிழ் பாடத்துல இருந்தா அப்ப இந்த தேர்வினுடைய பேட்டர்ன் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஃபர்ஸ்ட் டேம் வைஸ் 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல டேம் 1 டேம் 2 டேம் 3, 7th ஸ்டாண்டர்ட்ல டேம் 1 டேம் 2 டேம் 3, 8th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் வைஸா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 3 யூனிட்டா நம்ம கவர் பண்ணிருக்கோம். 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் சோ இது வந்து யூனிட் வைஸா முடிஞ்சோன்னா 6th டு 8th வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணி ஒரு டெஸ்ட், 9th டு 10th ஒரு டெஸ்ட், அடுத்து தமிழ ஃபுல்லாமே 6th இருந்து வந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்களை ஃபுல்லா இணைத்து உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் தமிழ்ல. சோ இதோட தமிழ் போர்ஷன் உங்களுக்கு முடிஞ்சிருது. இங்கிலீஷுக்கு வந்தீங்கன்னா அதே மாதிரிதான் டேம் வைஸ் யூனிட் வைஸ் கொடுத்து 6th டு 8th, 9th டு 10th ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட். மேக்ஸும் அதே பேட்டர்ன் தான், சயின்ஸும் அதே பேட்டர்ன் தான். சோ சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 8th வரைக்கும் உங்களுக்கு டேம் வைஸா நம்ம கொடுத்துருக்கோம், 9th அண்ட் 10th வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு நம்ம பிரிச்சுட்டோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 10th வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பிரிச்சிருக்கோம். அதுக்கடுத்து 6th டு 8th, 9th டு 10th ஃபுல் மாடல் டெஸ்ட். சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி. ஸோ இந்த பேட்டர்ன்ல 5 சப்ஜெக்ட் இருக்கும், டேம் வைஸ் யூனிட் வைஸ் அடுத்து 6th டு 8th அடுத்து 9th டு 10th ஃபுல் மாடல் டெஸ்ட்னு சொல்லி 100 தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல ஆரம்பிச்சு சோசியல் சயின்ஸ் வரைக்கும் டேம் வைஸா யூனிட் வைஸா ஜாயினிங் டெஸ்டோட முடிச்சிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட்னு ஒரு பேட்டர்ன் போறோம், இதுலதான் 4th ஸ்டாண்டர்ட். 4th ஸ்டாண்டர்ட்னு சொல்லி எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் சொல்லி அந்த டிஆர்பி பேட்டர்ன்ல 150 வினாக்கள் நம்ம நினைச்சிரோம் கேட்கிறோம். 4th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சிருந்தா அடுத்து 5th வளர்த்துக்கிட்டோம்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ்னு அது ஒரு 150 வினாக்கள். 7th ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிற பொழுது அந்த பேட்டர்ன் 8th 9th 10th அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 6th டு 8th அடுத்து 9th டு 10th சொல்லி தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் ஃபுல் மாடல் டெஸ்ட் 150 கொஸ்டின் பேட்டர்ன்ல நம்ம கொடுக்குறோம். நார்மலா டேம் யூனிட் இருந்தா 100 கொஸ்டினா இருக்கும். சோ அந்த கொஸ்டினுடைய எண்ணிக்கையும் நம்ம இந்த ஷெட்யூல்ல கொடுத்துருக்கோம். சோ இது போக டிஆர்பியினுடைய முந்தைய ஆண்டு வினா விடை பகுதி, சோ இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 தேர்வுகள் உங்களுக்கு 150 வினாக்கள்ங்கிற பேட்டர்ன்ல நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் டிஆர்பியோட தமிழ் அப்ப நீங்க ஏற்கனவே நான் கொடுக்கறது 6th டு 10th வரைக்கும் ஃபுல் மாடல் டெஸ்ட் தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு நம்ம அந்த பேட்டர்ல கொடுத்துருவான். இந்த தேர்வு வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பியோட பேட்டர்ன்ல 150 வினாங்கும்போது 6th 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம் இலக்கியம் அடுத்து 11th அண்ட் 12th இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ், சோ என்னென்ன கண்டென்ட் நம்மளுக்கு சப்ஜெக்ட்ல இருக்குதோ எல்லாத்தையுமே கவர் பண்ணி 150 வினாக்கள். அதே மாதிரி இங்கிலீஷுக்கு 150, மேத்தமெட்டிக்ஸ் 75 கொஸ்டின், சயின்ஸுக்கு 150, சோசியல் சயின்ஸுக்கு 150 சொல்லி ஃபுல் பேட்டர்ன்ல ஒரு தேர்வு, ஒவ்வொரு தேர்வு சப்ஜெக்ட் வைஸா 5 டெஸ்ட் ஆனது நம்ம என்ன செஞ்சிடும் உங்களுக்கு கொடுத்துரும். இந்த 5 டெஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 750 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில என்ன செஞ்சிடும் கிடைச்சிடும், அதற்கான ஆன்சரும் கிடைச்சிடும். அடுத்து டிஆர்பியோட பேட்டர்ன்ல தமிழ் 30, இங்கிலீஷ் 30, மேக்ஸ் 30, சயின்ஸ் 30, சோசியல் சயின்ஸ் 30 டிஆர்பியோட பேட்டர்ன்ல நம்ம நினைச்சிரோம். 4 மோக் டெஸ்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட் மோக் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிரோம் கண்டக்ட் பண்றோம். சோ இதுல உங்களுடைய தரம் தெரிந்துவிடும். சோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு ஷெட்யூலுமே நம்ம கொடுத்துருக்கோம். டோட்டலா டெஸ்ட்னு எடுத்துக்கிற போது தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா 18 டெஸ்ட்,
இங்கிலீஷுக்கு 18, மேக்ஸுக்கு 18, சயின்ஸுக்கு 20, சோசியலுக்கு 26, ஃபுல் மாடல் டெஸ்ட். டிஆர்பியோட முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதியில உங்களுக்கு ஒரு 10 டெஸ்ட், அந்த டிஆர்பி பாட்டன்ல எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா 20 டெஸ்ட்னு சொல்லி டோட்டலா 130 தேர்வுகள். இந்த 130 தேர்வுகள்ங்கும் போது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும், 18,000 மேற்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில என்ன செஞ்சிடும், கிடைச்சிரும். ஸோ இதை அப்படியே நீங்க ரிவிஷன் பண்ணும் பொழுது உங்களுக்கு சால சிறந்ததாக அமையும். அப்ப இந்த தேர்வினுடைய ப்ராசஸ் என்ன, ஏற்கனவே நான் சொன்னது மாதிரிதான் வாரத்துல 3 நாட்கள் திங்கள் புதன் சனிக்கிழமை நடைபெறக்கூடியது. ஏப்ரல் 1 இருந்து தினந்தோறும் தேர்வு. சோ இந்த தேர்வு வந்து வருகின்ற 17ஆம் தேதி பிப்ரவரி 17 சனிக்கிழமை ஆரம்பிச்சு தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் இருக்கும். மொத்தம் 130 தேர்வுகள் ஆன்லைன் பிளஸ் நுழைவு கட்டணமானது 1,200 ரூபாய் நுழைவு கட்டணம் கட்டி நம்ம ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சோ இதற்கு தேவையான கையேடு, சரிங்களா, கையேடு நம்ம வாங்கிக்கலாம். கையேடு வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த தேர்வு நம்ம ஃப்ரீயா கொடுத்துறோம். இல்ல எனக்கு கையேடு ஆல்ரெடி நான் வச்சிருக்கிறேங்கும் போது இங்கிலீஷ் அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் இதற்கான கையேடு ஆன்லைன்லயே நீங்க இருக்கக்கூடிய டெஸ்ட் குரூப்ல ஆன்லைன்லயே வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, டவுன்லோட் பண்ணிக்கிற முடியாது. நீங்க ஆன்லைன்ல வச்சு மொபைல் ஆப்ஸ்ல வச்சு மேக்ஸ் இங்கிலீஷுக்கு வித் சொல்யூஷனோட உங்களுக்கு இருக்கும். சோ நம்ம அதுல இருந்துதான் க்வெஸ்சனும் கேட்க போறோம். அப்ப நீங்க தேர்வு எழுதிட்டு உங்களுக்கு சந்தேகம் இருக்கிற பட்சத்துல அந்த மெட்டீரியல் ஓபன் பண்ணி எப்படி ஆன்சர் வந்திருக்கு அதுக்கான மெத்தட் என்ன, ஷார்ட் கட் என்னங்கிறது நீங்க பாத்துக்கலாம். யாருடைய துணையும் இன்றி நீங்களாகவே சிறந்த முறையில் தயார் செய்வதற்கான ஒரு வழிமுறையை நம்ம நினைச்சிருக்கோம், உருவாக்கி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 11th and 12th க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரோட பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா தேர்வுக்கு இடையில ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா நம்ம கொடுத்துருவோம். தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 800 க்வெஸ்சன், இங்கிலீஷுக்கு ஒரு 600, சயின்ஸுக்கு ஒரு 3000, சோசியல் சயின்ஸுக்கு ஒரு 200, மேத்தமெட்டிக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 க்வெஸ்சன் கிட்ட நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம். அதையுமே உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா நம்ம என்ன செஞ்சிருவோம், இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாமே நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம். இதனுடைய சிறப்பாக டிஆர்பியினுடைய முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடியது. அதனுடைய பயிற்சி அந்த பகுதியிலிருந்து தேர்வு நம்ம என்ன செய்யறோம், கொடுக்குறோம். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. சோ இதற்கு தேவையான பயிற்சி வகுப்பு நம்மளுடைய சுபி லெஜெண்ட்ரி எஜுகேஷன் யூடியூப் சேனல்லயே நம்ம நினைச்சிடறோம், இலவசமாக பயிற்சி வகுப்பு கொடுத்துறோம். ஸ்டடி மெட்டீரியல் க்வெஸ்சன் பேங்க் வாங்கக்கூடிய ஆசிரியருக்கு தேர்வு நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம். சோ ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா தேர்வை நம்ம நினைச்சிடறோம், உங்களுக்கு கண்டக்ட் பண்றோம். அதே மாதிரி ஒன்லைன் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் குறிப்பாக தமிழ் பாடத்திற்கு, அதே மாதிரி சயின்ஸ் பாடத்திற்கு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ், இதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லைன் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரோட தேர்வுகளும் இடையில இடையில நம்ம நினைச்சுவோம் கொடுத்து உங்களை சிறந்த முறையில் தயார் செய்து அரசு பணியை உருவாக்குவதற்கான வழிமுறைகளை நம்ம இங்க நினைச்சிடறோம், கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. சோ அமௌண்ட் பே பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் அதே மாதிரி கூகுள் பே ஃபோன்பேயோட நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ இதற்கு பே பண்ணிட்டு உங்களுடைய டீட்டெயிலை இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேர்வுக்கான ப்ராசஸ் நம்ம கொடுத்துருவோம். சோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே நமது குழுவில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இறைநிலை ஆசிரியராக 2024 பணியாற்றிட சுபிக்குழுவோடு இணைந்து பயணியுங்கள். இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக்குழுவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதனை குறித்த சந்தேகங்கள், இதனை குறித்த உங்களுடைய கருத்துக்கள், சோ இந்த தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா வேற என்னென்ன ப்ராசஸ் நீங்க பண்றோம் உங்களுக்கு புரியாத பட்சத்துல உங்களுடைய கருத்து உங்களுடைய தேவைக்கு சுபிக்குழுவை தொடர்பு கொண்டு இந்த தேர்வை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக்கோங்க. மற்றபடி ஃப்ரீ கிளாஸ் நம்ம யூடியூப்லயே கொடுத்துறோம். ஃப்ரீ டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல மாதம் ஒரு முறை இல்ல 2 வாரத்திற்கு 1 முறைங்கிற ப்ராசஸ்ல நம்ம கொடுக்குறோம். அதையும் பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.